ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ரோஜா சீரியல், அப்புறம் நாயகி, அப்புறம் கண்மணி, இந்த சீரியல் வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீடு சீரியலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான சீரியல். இந்த சீரியலுக்குமே நிறையா ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா திருமுருகன் கோபி அவர் வந்து டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறார், திரு பிக்சர்ஸ் அல்பாட்டு. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நிறையா ஃபேன்ஸை கொண்ட ஒரு சீரியல். இந்த சீரியலில் இப்போ ரீசெண்டாக ஒரு கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன கேரக்டர், எதுக்காக அந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணாங்க, அதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்குறோம். இந்த சன் டிவியில் வடிவில் பார்க்குற கல்யாண வீடு சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு மறுபடியும் நியூ எபிசோட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான். ஆனால் இதில் ஒரு கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா, சூர்யா ரோல் பண்ணுற அந்த ஸ்மூதி கவுடா, அவங்களோட கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மூதி கவுடா வந்து இந்த சீரியல் வந்து விலகியிருக்காங்க. இந்த ஸ்மூதி கவுடா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சூர்யா அந்த கேரக்டர் வந்து கல்யாண வீடு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கன்னட சீரியலான துளசிடா அந்த சீரியல் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. இவங்க தமிழில் வந்து கல்யாண வீடு சீரியல் தான் இவங்க ஃபஸ்ட்டு சீரியல். இந்த சீரியலில் அந்த சூர்யா கேரக்டர் அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்தவங்க. இவங்க அந்த லாக்டவுன், இந்த இ பாஸ் இந்த பிரச்சனைனால அவங்களால அந்த சீரியல் ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியல. மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ஷூட்டிங் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் நடந்துட்டுருக்கனால இவங்களால அந்த கரெக்டான டைமுக்கு அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியாததுனால இவங்க தன்னதானே இந்த சீரியல் வந்து வரையிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பதினாட்டு அந்த சூர்யா ரோலில் யார் வராங்க பார்த்தீங்கன்னா விஜய் கணிகா. இந்த விஜய் கணிகா பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கல்யாண வீடு சீரியலில் சூர்யா ரோலுக்கு இவங்க வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் வந்து வீடியோ ஜாக்கி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஷார்ட் மூவிஸாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூர்யா ரோலில் வந்து ஸ்மூதி கவுடா அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ அந்த விஜய் கணிகா அவங்க வந்து இந்த நியூ என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்மூதி கவுடா அந்த சூர்யா ரோலை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க. மேலும் இந்த நியூ கேரக்டர் விஜய் கணிகாவை எப்படி எடுத்து போகிறீங்கன்னு தெரியல. இந்த கல்யாண வீடு சீரியல் சூர்யா கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.